எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் கதை நாயகனா என்னைய வெற்றி பெற வச்சிருக்காங்க இயக்குனர் திரை செந்தில்குமார் அண்ணா. உங்க மூலமா இந்த நேரத்தில் நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்புக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு அடுத்தடுத்து தக்க வச்சுக்கிற சில வாய்ப்புகள் அமைகிறது, அது இறைவனோட ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. எனக்கு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆரம்பத்துலேருந்து இந்த உழைச்ச உழைப்புக்கு கடைசியாக வந்து இப்போ உங்ககிட்ட ஒரு ஷோ பார்த்துட்டு நீங்கள் அவ்வளோ பேர் உள்ளே வந்து நீங்கள் அந்த படத்தை அவ்வளோ ஸ்லாஷ் பேசுனீங்க. இன்டர்வியூ பிளாக்கில் நிறையா பேர் எதிர்பார்க்காத ஃபோன், எனக்கு அவ்வளோ ஃபோன் வந்துச்சு. அவ்வளோ ஃபோன் அவங்க பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப சிறுத்துருச்சு ஒரு மாதிரியா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு சொல்லணும்னு சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு எல்லோரும் அதை விட எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துறீங்க இந்த படத்தை. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஜனங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் இதை மக்கள்கிட்ட அவங்க சொல்ல தேவையில்லை. இந்த ஒரு வெற்றி படத்தை எப்படி எப்படி சேர்க்கணுமா நீங்கள் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னோடய டீம் சார்பாகவும், இயக்குனர் சார்பாகவும், தயாரிப்பாளர் சார்பாகவும், கேமராமேன் சார்பாகவும், ஆர்டிஸ்ட் சார்பாகவும் சார். உங்கள் பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் கூட இல்லாமல் அவ்வளோ ஆக்குரேஷன், அது இன்ட்ரோல் சீனும் கிளைமேக்ஸும் அவ்வளோ இதாக இருந்தது. அது வந்து நடிச்சிருக்கு அந்த பாடி லாங்குவேஜ் வந்து அப்படின்னு எங்கிட்ட இருக்க அருவாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் தான் வச்சுருந்தார். அது 2 ரூபா வச்சுக்கிட்டார் அந்த இல்லை. அது அதான் அந்த கேரக்டர் எப்படி என்னை விடுதலை பார்த்துக்கிட்டாங்க, அதே மாதிரி அந்த சொக்கன்ற கேரக்டரை என்னை கரெக்டாக அது டைரக்டர் பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லணும். அதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நினைக்கிறேன். படம் இப்போ வந்து நம்ம சசிகுமார் சார் நடிச்சிட்டு இருக்கீங்க. டோட்டலாகவே நீங்கள் வந்து பெரிய பெரிய ஹீரோ கூட தான் நடிக்கிறீங்க, ஆனால் அதில் நீங்கள் ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறீங்க, எப்படி இருக்கு அதில்? உங்களுக்கு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமாக இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதெல்லாம் முன்னாடி சசிகுமாரனுக்கு இந்த இடத்துல இதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி சசிகுமாரனே. 1-3 வருஷத்துக்கு பெரிய இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தரங்க சார், நீங்கள் வாங்க. தமிழ்நாட்டில் உண்மையாலுமே கோவிலுக்கு சொந்தமான இடம் நிறைய இருக்குது. அமைச்சர்கள் தான் எடுத்தாங்கன்னு எப்படி அவரை உள்ளே போட்டிருக்கீங்க? இல்லை அப்படி சொல்ல சார், அப்படி ஒன்று நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்றது தான் கதை. அப்படி ஒரு இதாக கற்பனை தானே, இது ஒரு கற்பனை தானே. உங்களுக்கு முயற்சிக்கு நான் வரவேற்கிறேன். உங்களுடைய முயற்சிக்கு நான் வரவேற்க நல்ல விஷயம். அமைச்சர்கள் தான் எல்லாம் இந்த கோயில் இடங்கள்லாம் தொட முடியும் சார். உங்களுக்கு அப்படித்தான் அனுப்பிருக்கா, நீங்க அப்படித்தான் நினைக்கிறீங்க. அது கூட பத்திரப்பதவி துறை அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லாம பத்திரப்பதவி. அப்ப படத்துல போலீஸ் கேட்டு வைக்க முடியாது, டாக்டர் கேட்டு வைக்க முடியாது, எந்த கேட்டுமே வைக்க முடியாது. இது கதைக்குள்ள வர்றதானுங்க. அதே மாதிரி காமெடி என்ன இருந்து வர்றவங்க கொஞ்சம் காமெடி கலந்த கதைகள் தான் ஹீரோவா நடிப்பாங்க. அப்படி வருவாங்க இந்த கவுண்டமணி வடிவேலு சந்தானம் வரைக்கும். அது நீங்க எப்படி இந்த சீரியஸான கதைகள் ரெண்டு படமும் போன படம் ஒரு மாதிரி ஹிட்னா இந்த படம் அதை விட பெரிய ஹிட்டா இருக்கும் உங்களுக்கு. எப்படி தேர்ந்தெடுத்து எந்த தைரியத்தில்? ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டேன். அது என்னோட இது இல்லைங்க, அது இயக்குனரோட. நான் வந்து அந்த கதையில நினைக்கிறேன், ஆசைப்படுறேன். அது இயக்குநர்கள் தான் இன்னைக்கு இந்த வெற்றி காரணம். அவங்க அவங்க நம்ம கையாளுறாங்க. என்ன அடிக்கிறத நம்புறபடியே இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நீங்க தானே வேற லெவல்ல இருக்கு. எப்படி மிரட்டிறீங்க சூரியனே? எப்பவுமே வந்து இல்ல இல்ல நீங்க சொல்றீங்க. எப்பவுமே வந்து ஒரு படத்துல நாய் இல்ல சொன்னா டாக் எல்லாம் சொன்னா வந்து மியூட் பண்ணுவாங்க. உங்க படத்துல ஏன் மியூட் பண்ணல? கவுண்டமணி சார் சொன்ன காமெடி தான் வருது. அது எப்படி சொல்றது? மேல எல்லாமே இந்து கேரக்டர் சாமியார் அம்மெல்லாம் வச்சுட்டு பர்வின்ற கேரக்டர் எதுக்காக உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்க? இஸ்லாமிய சமுதாயத்தை மாற்றுறதுக்காகவா? இல்லை ஒரு படம் நல்லா இஸ்லாமிய அந்த ஒரு கேரக்டர் மட்டும் அதில் முஸ்லீம் கேரக்டராக வரும்.
கோயில்ல இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரணும்னா இயல்பா இதுதானா இருக்கும். வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க அதுக்குள்ள இருக்கிற போது அந்த குடும்பத்துக்குள்ள வரும்போது தானே பிரச்சனை வரும். அப்ப கோயில சுத்தி கதான போது அது இயல்பா அப்படிதானே நடக்கும். சாமி எப்ப வருமோ அப்ப வெளில வரும். அது சாமி எடுத்தேன் கேட்கணும். விளையாட்டுத்துறை அமைச்சர் எல்லாம் உங்களுக்கு நண்பரா இருக்கிறாங்க. இந்த படத்துல பதிவுத்துறை அமைச்சர் மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஒரு ரெண்டு மிஷர் பண்ணிட்டு நம்ம ரெண்டு தனியா பேசிட்டே இருக்காங்க. நீ பாக்க ரெடியா இருந்தா நான் நடிக்க ரெடியா இருக்கேன். அது இயக்கம் தயாரிப்பாளரும் சாரும் ஹீரோவும் முடிவு பண்ணா இயக்குனர் ரெடி தான் எப்பயுமே. அவங்களோட கூட்டு முயற்சி என்னோட தனிப்பட்ட முயற்சி எல்லாம் சேர்ந்துதான் இந்த படம். சோ எல்லாரும் சேர்ந்து அதை இந்த உழைப்பை போட்டுதான் இந்த படம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த ஹீரோயின் ஒரு ஹீரோயினை கண்டுபிடிக்கிறாரு, அதை கடைசியில இது செங்கல் சூழ்நிலை கலந்து கொடுக்குறாரு. அந்த பர்வீனியும் அந்த மாதிரி சீன் வைங்க கேட்டாரா? ஏன்னா வாலண்டரியா அந்த சீனு இருந்த மாதிரி சார். அது காமெடி தான். அப்படி அதான் காமெடி தான். அவங்கள தூக்கி குளத்துல இருந்து தூக்கிட்டு வர்றப்பெல்லாம் போலீஸ்காரங்க மட்டும் இல்ல நமக்கே ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. தளபதியில வர ஒரு மியூசிக் எடுத்து உள்ள சுருண மாதிரி இருக்கு. நீங்க துப்பாக்கி எடுத்து கொடுக்கும்போது சின்ன தாயோடைய அந்த மியூசிக் அப்படியே உள்ள வரும். அந்த ஸ்டார்டிங் எண்டு செங்கல் சூழல இருக்கறனால அந்த கலர் வச்சேன். சூரியனா படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. நீங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனோடையும் வராதிங்க, நான் ஒன்று தரேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது படம். வெற்றிமாறன் சார் வந்து கருடன் அப்படிங்கிற தலைப்பில் வந்து விஜய் சார் வச்சு ஒரு படம் பண்ணுறதா சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட நாளாக வந்து இந்த மெசேஜ் வந்து போயிட்டே இருந்தது. அது அந்த நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த கதை தான் அப்படின்னு தெரிஞ்சுதான் நீங்கள் பண்ணீங்களா, இல்லை அந்த கதை இது இல்லையா, அது வேறு கதையா உங்களுக்கு அந்த கதை பற்றி ஏதாவது தெரியுமா? ஒரு ஃபேன் மேடு தான், ஃபேன் மேடு போஸ்டர் தான் அது. அதுவும் வெற்றி சார் அது இல்லைன்றது அப்பயும் முன்னாடியே சொல்லிட்டாரு. இந்த தலைப்பு நாங்கள் இந்த கோயில் சுத்திய கதைன்றதுனால ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கும் போது கருடன்ற தலைப்பு எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அது இருக்காதோன்னு நினச்சி நாங்கள் இதில் கேட்டோம். ஜென்ரலாக தலைப்பு வைக்கும் போது நம்ம போய் கேட்கணும். அப்போ கேட்கும் போது அது அவைலபிளாக இருந்துச்சு, அதனால அந்த தலைப்பை பயன்படுத்தணும். இப்போ விகடன் அவார்டில் வந்து உங்கள் சிறந்த நடிகர்னு சொல்லியிருக்காங்க. சில நேரத்தில் வந்து நீங்கள் சிறந்த குணச்சந்த நடிகரும் வந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து சிறந்த காமெடி நடிகரும் வந்திருக்கீங்க, இப்போ வந்து உங்களுக்கு வந்து சிறந்த நடிகர் கொடுத்துருக்காங்க, எப்படி இதை பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உழைப்புக்கு மரியாதை கிடச்சிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு முதல் கால் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்களா சாவித்ரின்னு சொல்லி? ஆமாம். இதுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்களா? கண்டிப்பாக. அதே மாதிரி ஒரு வேளை அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்களா? இல்லை. எனக்கு இந்த படம் முடிஞ்சு நான் எப்பயும் போல
போன் எப்படி ரிசல்ட் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். வழக்கம்போல் இன்டர் பிளாக்ல அந்த சாவித்திரி அக்கா அந்த ஃபோன் வச்சிட்டாங்க. ஃபோன் வச்சு ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாங்க, நிறையாவே சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நம்ம நிறைய நண்பர்கள் பேசினாங்க இன்டர் பிளாக்ல, சூப்பராக இருந்தாங்க. செகண்டாக பார்த்துட்டு அதை விட சூப்பர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. லவ் போர்ஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஃபேக்ஷனாக போயிருக்கு இந்த இருக்கே லவ் இருக்கே அதில். சரி சார், விடுதலை பெரிய ஹிட்டு, எந்த படமும் ஹிட்டு, இனிமேல் ஒரு சின்ன சின்ன ப்ரொடியூசர் சின்ன டைரக்டர்லாம் உங்களை அணுக முடியுமா, அவங்களுக்குலாம் காட்சி கொடுக்கணும்? நீங்கள் கதை தானே முடிவு பண்ணுது, சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் இல்லைங்க. கதை நல்லா அமைஞ்சால் கண்டிப்பாக நடிக்கிற கதையாக இருக்கும். கதை தேர்வு எப்படி கதை, அது அந்த கதை எந்த அளவுக்கு அது தேவைப்படுது அந்த அளவுக்கு நம்ம மாறிக்கிற வேண்டியதானே. ஒரிஜினலாக சாமியாண்டிங்களா அந்த சீனுக்கு? இல்லை இல்லை, நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டே உங்களுக்கு. அப்படியா, சொல்ல மாட்டீங்களா இப்போ? இல்லை நான் சொல்லிட்டேன் சார். டேரக்டர் சார், அதேமாதிரி வெற்றிமாறன் சார் இருந்தும் ஜாதி அந்த மாட்டுக்குள்ளார போகாமல் ஒரு அழகான படம் கொடுத்துருக்கீங்களே. அப்படி இல்லை சார், அவரும் ஜாதியெல்லாம் வச்சு படம் எல்லா படமும் எடுத்தது இல்லை இல்லையா, அப்படி நம்ம சொல்ல முடியாது. இந்த கதையினுடைய தேவைக்கு என்ன தேவை இது பண்ணணுமோ அதை தான் நாங்கள் பண்ணோம். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ.